அபிப்பிராயத்தை வாக்க வங்கி இருக்கிற ஒரு இடம். சரி, இது சுருக்கமா ரெண்டு பேர் பேசுறது, சுருக்கமா உங்க இறுதி கட்ட கருத்தா சொல்லுங்க சார். அதுதான் சொல்றேன் சார், வெற்றி வாய்ப்பு இல்லை. இது நல்லா உணர்ந்துட்டாங்க. அங்க போய் அண்ணன் வைத்தியலிங்க அண்ணன் வந்து கலை நிலவரத்தை பார்த்துட்டாரு. நீ ரட்டாலே கொடுத்து பா, நீங்க தெரிஞ்சு இந்த சக்கரயுகத்துல இறக்கி விட்டுருக்கீங்க. இப்போ ரட்டாலே உங்க கையில கொடுத்துட்டு வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்லனா என்ன சொல்வாங்க, துரோகம் பண்ணிட்டாரு ஓபிஎஸ். துரோகம் செஞ்சிட்டார், அதனால தான் நம்ம தோத்துடுவோம். இந்த வாட்டி கொடுத்து பாத்துறோம். தோல்வின்றது அடுத்த விஷயம் சார். களம் காணுவதுன்றது மிகப்பெரிய விஷயம் இல்ல. ஒரு வீரன் வந்து களம் காணணும், அப்புறமா தான் நான் தோல்வி வெற்றியை பத்தி பேசணும். நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ரெண்டாவது இடத்துல நீங்க வரணும்ல சீமான், ரெண்டாவது நீங்க எழுதி வச்சீங்க சீமானுடைய கட்சி ரெண்டாவது இடத்துல வருதா இல்லையான்னு கேட்டு பாருங்க. இது அண்ணன் யாருன்னா மறுக்க முடியுமா கேட்டு பாருங்க. சீமான் கட்சி அதான் அவரு கேட்க, ரவீந்திரநாத் சீமானோட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு வாக்காவது கம்மியா தான் வாங்குவாங்க. ரட்டையில நிக்கிறாங்கன்றத நம்ம ரட்டையிலாம் உங்களுக்கு சத்தியம். இதே ரட்டையில நம்ம அடி போடலையா சார்? பெண்ணா இடத்துல அம்மா இருக்கும்போது காலியா இல்லையா? இதே ரட்டையில ஆர்கே நகர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் சார் சார் ஊரஞ்ச பாப்பானுக்கு பூணில் இருக்குன்னு கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. அந்த ஊர்ல வந்து உங்களுக்கு என்ன ரட்டால சிம்பிளுக்கு வேலையே இல்லை. நம்ம கருத்துக்கள் சொல்ல வேணா, நம்ம அங்க போய் நான் சொல்றேன் உங்களுக்கு, அங்கே உங்களுக்கு வேலை இல்லை. புரியுது, உங்க கருத்தை இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட நீங்க அரசியல் பேசக்கூடாது. இந்த சீமான் கட்சி ரெண்டாவது இடத்துக்கு கலை நிலவரத்துக்கு வந்துடுச்சுன்னா எடப்பாடி தலைவர் இல்லைன்றதை எழுதி கொடுத்துடணும். ஒருவேளை அப்போ இபிஎஸ் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டா ஓபிஎஸ் நான் தலைவர் எழுதி கொடுத்துருவாரா? அவரோட தலைமையகத்துக்கு ஓபிஎஸ் தயார். சரி, ரைட்.